ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய அவசர உலகில் நோய்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதே சமயத்தில் முன்பு வயதான காலத்தில் வந்த நோயெல்லாம் இப்போ இளம் வயதிலே வந்துடுது. அதில் ஒன்று தான் மூட்டு வலி. அதிலும் குளிர்காலத்தில் மூட்டு வலியோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் மூட்டு வலி ஏற்பட காரணம் என்ன, குளிர்காலத்தில் இது ஏன் அதிகமாக இருக்குது, மூட்டு வலியை உடனே போக்கும் எளிதான வீட்டு வைத்தியங்கள் என்ன, இளம் வயதில் மூட்டு வலி காரணம் என்ன, முக்கியமாக மூட்டு வலியை போக்கும் உணவுகள் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூட்டு வலி ஏற்பட காரணம் என்னன்றதை பார்ப்போம். பெரியவர்களுக்கு ஏற்பட காரணம் வந்து மூட்டு வலி ஏற்பட பல காரணங்கள் இருக்குது. பொதுவாக முழங்கால் மூட்டில் உள்ள குருத்தெலும்பு வழுவழுப்பாக இருக்கும். கொலஜான் என்னும் பொருள் இந்த வழுவழுப்பு தன்மையை பாதுகாத்து குருத்தெலும்பை உறுதியாக வைச்சுக்கொள்ள உதவி புரியுது. ஆனால் வயதாகும் பொழுது உடல் உறுப்புகளோட செயல்பாடுகள் குறைவதால் இந்த கொலஜான் உற்பத்தியும் குறையுது. அதனால் மூட்டில் உள்ள குருத்தெலும்பு தசைகள் தேய்ந்து நடக்கும் பொழுது மூட்டுக்களில் வழுவழுப்பின்மையால் உரசும் பொழுது வலி உண்டாகும். இது பெரியவர்களுக்கும் மூட்டு வலிக்கான காரணமாகும். அடுத்து இளம் வயதினருக்கு ஏற்படும் காரணம் என்னன்னு பார்ப்போம். இளையவர்களை பொறுத்தவரை உடல் உழைப்பு இல்லாதனால நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருப்பது, போதிய பயிற்சி இல்லாதது, ஹார்மோன் கோளாறுகள், அதிகப்படியான உடல் பருமன், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, பலவீனமான எலும்புகள், கால்சியம் குறைபாடு, சத்தான உணவை சாப்பிடாம இருப்பது, இதையே முக்கியமான காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லை, நம்ம உண்ணும் உணவு அதிக மசாலா உணவுகள், துரித உணவுகள் தசைகளோட வளர்ச்சியை அதிகப்படுத்துது. இதனால மூட்டு வலியை பாதுகாக்கும் தசைநார்கள் வலுவிழந்து இறுக்கத்தை ஏற்படுது. மேலும் எலும்புகளுக்கு ஒன்றோடு ஒன்று உராய்ந்து வீக்கம் அடைந்து வலியை ஏற்படுத்துது. அடுத்து பெண்களுக்கு அதிகம் ஏற்பட காரணம் என்ன, இந்த மூட்டு வலி ஆண்களோட பெண்களையே அதிகம் பாதிக்குது. வானிலை மாற்றத்தால் ஏற்படும் மூட்டு வலி என்னன்றதை பார்ப்போம். வானிலை மாற்றங்களால் கூட சிலருக்கு மூட்டு வலி ஏற்படும். அதிலும் குளிர்காலத்தில் வெப்பநிலை குறையும் போது நிறைய பேருக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவாங்க. காரணம், குளிர்காலத்தில் காற்றில் உள்ள அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் மூட்டுக்கல்ல அமைந்துள்ள வாயு மற்றும் திரவ மூலக்கூறுகள் வந்து விரிவடைய செய்யும். இந்த மூலக்கூறுகள் விரிவடையும் பொழுது நரம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்குது. இதனால் தீராத மூட்டு வலி உண்டாகுது. காயமடைந்த பகுதிகளில் உள்ள கிழிந்த திசுக்கள் வந்து விரிவடைந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி குளிர்காலத்தில் நாள் முழுதும் சோம்பேறித்தனமாக படுத்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சிலர் முடங்கியே இருப்பாங்க. இது நல்லதில்லை. இப்படி நீண்ட நேரம் ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிறதுனால உடலுக்கு வெறப்பை ஏற்படுது. இதனால் மூட்டுகள் வந்து கடினமாகும். குளிர்காலத்தில் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் மூட்டுக்களை சுற்றியுள்ள நரம்பு பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வீக்கங்கள் அப்படியே மூட்டு வலியை உண்டாக்க வழிவகுக்குது. அடுத்து விட்டமின் டி குறைபாடால் மூட்டு வலி ஏற்படும். பொதுவாக குளிர்காலத்தில் வெயிலோட தாக்கம் குறைவாக இருக்கும். மேலும் சூரியனிடந்து நமக்கு போதுமான விட்டமின் டி கிடைக்காது. விட்டமின் டி தான் எலும்பு மற்றும் மூட்டுகளோட ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. ஏன்னா வைட்டமின் டி தான் உணவில் உள்ள கால்சிய சத்தை உறிஞ்சி ஆரோக்கியமான எலும்பு வளர்ச்சிக்கு உதவி புரியுது. எனவே மூட்டுகளுக்கு கொஞ்சமாவது சூரிய ஒளி கிடைக்கணும். ஆனால் குளிர்காலத்தில் அவ்வாறு கிடைக்காததுனால மூட்டுகளில் பலவீனம் அடைஞ்சு வழியை உண்டாக்குது. மேலும் குளிர்காலத்தில் நமது உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால மூட்டு பகுதிகளில் ரத்த ஓட்டம் குறைஞ்சி விரப்பை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கும். அடுத்து கை கால் மூட்டு வலி குணமாக என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தா கிழங்கு வகைகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதே போல் மூட்டு வலியை போக்கும் முக்கியமான தீர்வு யோகாசனம் தான். ஆசனங்கள் மூட்டு இணைப்புகளை உறுதிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஒன், உடற்பயிற்சி. பொதுவாக யோகாசனங்கள் செய்வதோட மூட்டு இணைப்புகள் அசாதாரணமான சூழ்நிலையும் இயல்பாக செயல்படுவதால் மூட்டு தசைகள் வந்து விரிவடையுது, குறையுது. மேலும் மூட்டு இணைப்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதால் தேவையற்ற நச்சு பொருட்கள் நீங்கி வலி மற்றும் விரைப்புத்தன்மை குறைய உதவி புரியுது. சொல்லப்போனால் எந்த காரணத்தாலும் ஏற்பட்ட மூட்டு நோயாக இருந்தாலும் யோகா பயிற்சிகள் மூலம் முழுமையான தீர்வை பெற முடியும். மேலும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால மூட்டு தசைகள் ஆரோக்கியமாக இருப்பதோடு உடல் எடையும் சீராக பராமரிக்கலாம். அடுத்து கை கால் மூட்டு வலி குணமாக எந்த மாதிரியான உணவுகளை நம்ம சேர்த்துக்கணுன்றதை பார்ப்போம். முக்கியமாக ஆரோக்கியமான உணவுகள்னு பார்த்தா பழங்கள், உலர்பழங்கள், இயற்கை உணவுகள் இந்த நோய்க்கு அருமருந்தாக இருக்குது. அந்த வகையில் சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தா தினமும் ஒரு கீரையை உணவில் சேர்த்துக்கணும். இது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். கீரைகளில் எலும்பை பலப்படுத்தும் கால்சியம், தாதுக்கள், வைட்டமின் கே, போலிக், வைட்டமின் சி நிறைந்திருக்கு. அதிலும் முருங்கைக்கீரையும் முடக்கத்தான் கீரையும் வாரத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டால் மூட்டு வலி மற்றும் வாத நோய்கள்லேருந்து நிரந்தரமாக விடுதலை பெறலாம். அடுத்து பீன்ஸ். பீன்ஸில் புரத சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த புரத சத்து நம்ம எலும்புகளை உறுதியாக வழிவகுக்குது. அடுத்து மத்தி மீன். மத்தி மீனில் வைட்டமின் டி நிறைஞ்சிருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு தேவையான மற்றும் பிற தாதுகள் உறிஞ்சப்படும் அளவை அதிகப்படுத்துது. அடுத்து நட்ஸ். பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகளில் கால்சியம், பொட்டாசியம் மற்றும் புரதம் வந்து நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகளுக்கு ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஏதாவது ஒரு நட்ஸ் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு எலும்புகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்.
அடுத்து சிட்ரஸ் பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற வைட்டமின் சி நிறைஞ்ச, பொதுவாக கால்சியம் நிறைஞ்ச உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பழங்களை சாப்பிட்டா கால்சியம் உறிஞ்சப்படுறது அதிகமாக இருக்கும். மேலும் தினமும் காலையில் மோர் குடிப்பதால் கபம் மற்றும் வாதத்தை குறைக்கலாம். இது செரிமான சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் மூட்டு இணைப்புகளோட வீக்கத்தையும் குறைக்குது. அடுத்து கருப்பியல், ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பியல்ல ஒரு டம்ளர் தண்ணீரில் இரவு முழுதும் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த நீரை குடிக்கிறதுனால நம் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மூட்டு வலியும் குறையும். அடுத்து பனிக்கட்டி ஒத்தடம், அதாவது ஐஸ் கியூப் ஒத்தடம் கொடுக்கறது. வலி ஏற்படும் இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு பனிக்கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். இது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு படிப்படியாக ஒரு நாளைக்கு 4 முறையாவது பனிக்கட்டி ஒத்தடம் கொடுக்கறதுனால மூட்டு வலி சில நாட்களே குறைந்துவிடும். அடுத்து சுக்கு, கொதிக்கும் தண்ணீரில் சிறிது சுக்கு தட்டி போட்டு கொதிக்க வச்சு வெது வெதுப்பான நிலையில் அந்த தண்ணீரை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் இஞ்சியை தட்டி போட்டு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம். இப்படி நம்ம செய்கிறதுனால மூட்டு வலியிலிருந்து முழுமையாக விடுபடலாம். இதுவரை நம்ம வீடியோவில் மூட்டு வலி ஏற்பட காரணம் என்ன, குளிர்காலத்தில் ஏன் அதிகமாக மூட்டு வலி ஏற்படுது, மூட்டு வலி யார் யாருக்கு ஏற்படும், இள வயதினருக்கு ஏன் அதிகமாக மூட்டு வலி ஏற்படுது, இதனை போக்க எளிதான வீட்டு வைத்தியங்கள் என்ன, அதன் முக்கியமான உணவுகள் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.